முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி 54 அ. தலைப்பு பீமன் புரிந்த கோரத்தாண்டவம். பீமாஸ் டான்ஸ் ஆஃப் டெரர். பீஷ்ம பருவா செக்ஷன் 54 A. மகாபாரதா இன் தமிழ். இது பீஷ்மவத பருவம் 12. இந்த பதிவின் சுருக்கம்: பீமனை தாக்க நிஷாத மன்னன் கேதுமானுடன் சேர்ந்து விரைந்த கலிங்க மன்னன் சுருதாயுஸ், போர்க்களத்தின் கொடூர நிலை, பீமசேனனை கைவிட்டு சேதி நாட்டு வீரர்கள் பின்வாங்குவது, பீமன் தனியாக போராடுவது, பீமனின் குதிரைகளை கொன்ற சக்கரதேவன், பீமன் சக்கரதேவனை கொல்வது, பானுமானை கொன்ற பீமன், வாளை எடுத்துக்கொண்டு பீமன் புரிந்த கோரத்தாண்டவம். இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி 54 அ. பீமன் புரிந்த கோரத்தாண்டவம். இப்பதிவிற்குள் நுழைவோம். திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் கேட்டான், எனது மகன் துரியோதனனால் தூண்டப்பட்டவனும் தனது துருப்புகளால் ஆதரிக்கப்பட்டவனும் பெரும் படைப்பிரிவின் தலைவனுமான கலிங்கர்களின் ஆட்சியாளன் சுருதாயுஸ் அற்புதம் நிறைந்த சாதனைகளுக்கு சொந்தக்காரனும் மரணத்தை போன்ற கதாயுதத்தை கையில் கொண்டு போர்க்களத்தில் உலவும் வீரனுமான வலிமை மிக்க பீமசேனனை எதிர்த்து எப்படி போரிட்டான் என்று கேட்டான் திருதராஷ்டிரன். அதற்கு சஞ்சயன் சொன்னான், ஓ பெரும் மன்னா, திருதராஷ்டிரரே, இப்படி உமது மகன் துரியோதனனால் தூண்டப்பட்ட கலிங்கர்களின் வலிமை மிக்க மன்னன் சுருதாயுஸ் ஒரு பெரும்படையின் துணையுடன் பீமனின் தேரை நோக்கி முன்னேறினான். அப்போது சேதி நாட்டு வீரர்களால் ஆதரிக்கப்பட்ட பீமசேனன் நிஷாதர்களின் மன்னனின் மகனான கேதுமானுடன் சேர்ந்து கொண்டு தன்னை நோக்கி வருவதும் யானைகள் குதிரைகள் மற்றும் தேர்கள் நிறைந்ததும் வலிமை மிக்கதுமான கலிங்கர்களின் பெரும்படையை நோக்கி விரைந்தான். கவசம் தரித்தவனும் கோபத்தால் தூண்டப்பட்டவனுமான சுருதாயுசும் அணிவகுக்கப்பட்ட தனது துருப்புகளால் பின்தொடரப்பட்டு மன்னன் கேதுமான் துணையுடன் அந்த போரில் பீமனுக்கு முன்பாக வந்தான். பல்லாயிரம் தேர்களுடன் கூடிய கலிங்கர்களின் ஆட்சியாளன் சுருதாயுசும் 10,000 யானைகள் மற்றும் நிஷாதர்களுடன் கூடிய கேதுமானும் பீமசேனனை அனைத்து புறங்களிலிருந்தும் சூழ்ந்தனர். பிறகு பீமசேனனை தங்கள் தலைமையில் கொண்டவர்களான சேதிகள், மத்சயர்கள், கரூசர்கள் ஆகியோர் பல மன்னர்களுடன் சேர்ந்து நிஷாதர்களுக்கு எதிராக விரைவாக சென்றனர். ஒருவரை ஒருவர் கொல்லும் விருப்பத்தில் விரைந்து கொண்டிருந்த வீரர்களுக்கு இடையில் கடுமையான பயங்கர போர் தொடங்கியது. பீமனுக்கும் அவனது எதிரிகளுக்கும் இடையில் திடீரென மூண்ட அந்த போர் பழங்காலத்தில் இந்திரனுக்கும் திதியின் மகன்களுடைய வலிமை மிக்க படைக்கும் இடையில் நடந்த போரை போன்று பயங்கரமானதாக இருந்தது. ஓ பாரதரே, திருதராஷ்டிரரே, போரில் போராடி கொண்டிருந்த அந்த வலிமை மிக்க படையின் ஆரவாரம் முழங்கிக் கொண்டிருக்கும் கடலின் ஒலியைப் போல பேரொலியாக இருந்தது. ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்ட போராளிகள் அந்த போர்க்களம் முழுவதையும் சதையும் இரத்தமும் பரவிய ஒரு சுடுகாடு போல ஆக்கினர். படுகொலை செய்யும் விருப்பத்தால் உந்தப்பட்ட போராளிகளுக்கு நண்பனையும் எதிரியையும் வேறுபடுத்தி பார்க்க தெரியவில்லை. போரில் எளிதில் வெல்லப்பட முடியாத அந்த துணிவுமிக்க வீரர்கள் தங்கள் சொந்த நண்பர்களையே தாக்கத் தொடங்கினர். சேதி நாட்டு வீரர்கள் ஒருபுறத்திலும் கலிங்கர்களும் நிஷாதர்களும் ஒருபுறத்திலும் என சிலருக்கும் பலருக்கும் இடையில் நடந்த அந்த மோதல் பயங்கரமாக இருந்தது. தங்கள் சக்தியில் சிறந்ததை பயன்படுத்தி தங்கள் ஆண்மையை வெளிப்படுத்திய சேதிகள் பீமசேனனை கைவிட்டு திரும்பிச் சென்றனர். சேதிகள் தன்னை தொடர்வதை நிறுத்தியதும் கலிங்கர்கள் அனைவருடனும் போரிட்ட அந்த பாண்டுவின் மகன் பீமன் தனது சொந்த கரங்களின் பலத்தை மட்டுமே நம்பி திரும்பாமல் போரிட்டான். உண்மையில் வலிமை மிக்க அந்த பீமசேனன் அசையாமல் தனது தேர்தட்டில் நின்றபடி கலிங்கர்களின் படைப்பிரிவின் மேல் தனது கூரிய கணைகளை மழையென பொழிந்தான். அப்போது வலிமை மிக்க வில்லாளியும் தேர்வீரனுமான அந்த கலிங்கர்களின் மன்னன் சுருதாயுஸ், சக்கரதேவன் என்ற பெயரால் அறியப்பட்ட அந்த சுருதாயுஸின் மகன் ஆகிய இருவரும் தங்கள் கணைகளால்
அந்த பாண்டுவின் மகன் பீமனை தாக்கத் தொடங்கினர். தனது அழகிய வில்லை அசைத்தவனும் வலிமை மிக்க கரங்களை கொண்டவனுமான பீமன் தனது கரங்களின் தனிப்பட்ட பலத்தை மட்டுமே நம்பி அந்த கலிங்கனுடன் போரிட்டான். எண்ணிலா கணைகளை அந்த போரில் அடித்த சக்கரதேவன் அவற்றை கொண்டு பீமசேனனின் குதிரைகளை கொன்றான். எதிரிகளை தண்டிப்பவனான பீமசேனன் தேரிழந்து நிற்பதைக் கண்ட சக்கரதேவன் பீமன் மீது கூறிய கணைகளை அடித்தபடியே அவனிடம் விரைந்தான். கோடை காலம் கடந்ததும் கார்காலத்தில் மழையை பொழியும் மேகங்களைப் போல அந்த வலிமை மிக்க சக்கரதேவன் கணை மாறியை பொழிந்தான். ஆனால் வலிமை மிக்க பீமசேனனோ குதிரைகள் கொல்லப்பட்ட தனது தேரில் நின்று கொண்டே கடுமையான இரும்பிலாலான ஒரு கதாயுதத்தை சக்கரதேவன் மேல் வீசினான். அந்த கதாயுதத்தால் கொல்லப்பட்ட கலிங்க ஆட்சியாளரின் மகன் சக்கரதேவன் கொடியும் தேரோட்டியும் கொண்ட தனது தேரில் இருந்து கீழே தரையில் விழுந்தான். தனது மகன் சக்கரதேவன் கொல்லப்பட்டதை கண்டவனும் வலிமை மிக்க தேர் வீரனுமான கலிங்கர்களின் மன்னன் சுருதாயுஸ் பல்லாயிரம் தேர்களுடன் பீமனை அனைத்து புறங்களிலும் சூழ்ந்து கொண்டான். பெரும் வலிமை கொண்டவனும் வலிமை மிக்க கரங்களை கொண்டவனுமான பீமன் கதாயுதத்தை கைவிட்டு கடுஞ்சாதனை செய்ய விரும்பி வாளை எடுத்து கொண்டான். அந்த மனிதர்களில் காளையான பீமன் தங்கத்திலானதும் சந்திர பிறைகளை கொண்டதுமான ஒரு கேடயத்தையும் எடுத்து கொண்டான். கோபத்தால் தூண்டப்பட்ட கலிங்கர்களின் ஆட்சியாளன் சுருதாயுசும் தனது வில்லின் நான்கயிற்றை தேய்த்து கொண்டு அந்த பாண்டவனை கொல்ல விரும்பிய அந்த ஏகாதிபதி பாம்பின் விஷத்தை போன்ற ஒரு பயங்கர கணையை எடுத்து பீமசேனனின் மீது எய்தான். இப்படி தொடுக்கப்பட்ட அந்த கூரிய கணையை தனது பெரும் வாளால் பீமசேனன் இரண்டாக பிளந்தான். அதனால் பெரிதும் மகிழ்ந்த அந்த பீமன் துருப்புகளை அச்சுறுத்தும் வகையில் பேரொலியுடன் முடங்கினான். பீமசேனனுடனான அந்த மோதலில் பெரும் கோபம் தூண்டப்பட்டவதான கலிங்கர்களின் ஆட்சியாளன் சுருதாயுஸ் சாணை கல்லில் கூர்த்திட்டப்பட்ட 14 தோமரங்களை அந்த பீமன் மீது வீசினான். எனினும் வலிமை மிக்க கரங்களை கொண்ட பாண்டவின் மகன் பீமன் தான் கொண்டிருந்த அந்த சிறந்த வாளை கொண்டு வானில் வந்து கொண்டிருந்த அந்த தோமரங்கள் தன்னை அடையும் முன்பே அவற்றை துண்டு துண்டாக வெட்டி போட்டான். அந்த போரில் அந்த 14 தோமரங்களையும் வெட்டியவனும் மனிதர்களில் காளையுமான அந்த பீமன் பானுமானை கண்டு அவனிடம் விரைந்தான். அப்போது பானுமான் கனைமாரியால் பீமனை மறைத்து குரலால் பேரொலியை எழுப்பி அவ்வொலியை வானில் எதிரொலிக்கச் செய்தான். எனினும் அந்த கடும் போரில் பீமனால் அந்த பேரொலியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தானே உரத்த குரலை கொண்டவனான பீமன் அதைவிட அதிக ஒலியுடன் ஆரவாரம் செய்தான். அவனது ஆரவாரத்தை கேட்ட கலிங்கர்களின் படை அச்சத்தால் நிறைந்தது. அந்த போரில் அதற்கு மேலும் பீமனை யாரும் மனிதனாக கருதவில்லை. கையில் வாளுடன் உரக்க ஆரவாரம் செய்த அந்த பீமன் பானுமானின் அற்புதமான யானையின் மீது குதித்தான். அந்த யானையுடைய தந்தங்களின் உதவியை கொண்டு தந்தங்களையே பிடித்து கொண்டு அந்த யானைகளின் இளவரசனுடைய முதுகில் ஏறி தனது கனமான வாளை கொண்டு பானுமானை நடுவில் இரண்டாக பிளந்தான். இப்படி கலிங்கர்களின் இளவரசனை அந்த போரில் கொன்ற அந்த எதிரிகளை தண்டிப்பவனான பீமன் அடுத்து பெரும் சுமையை தாங்க வல்ல தனது வாளை அந்த யானையின் கழுத்தில் இறக்கினான். தலை வெட்டப்பட்ட அந்த யானைகளின் இளவரசன் பெரும் ஒலியோடு அலறிக்கொண்டு வேகமான கடலின் அலைகளால் உண்ணப்படும் அடிவாரம் கொண்ட சிகரத்துடன் கூடிய மலையைப் போல பூமியில் விழுந்தது. அப்படி விழும் யானையில் இருந்து கீழே குதித்தவனும் உற்சாகம் இழக்காத ஆன்மா கொண்டவனுமான அந்த பாரத குலத்தின் இளவரசன் பீமன் முன்பு போலவே கவசத்துடனும் கையில் வாளுடனும் பூமியில் நின்றான். அனைத்து புறங்களிலும் எண்ணற்ற யானைகளை விழச் செய்து போர்க்களத்தில் பல பாதைகளை உண்டாக்கி கொண்டு திரிந்தான். குதிரைப்படை, யானைகள், தேர்கள், காலாட்படையின் பெரும்பகுதி என அனைத்தையும் கொன்றபடி நெருப்பு சக்கரத்தை போல அவன் சுழல்வதாக அப்போது தெரிந்தது. மனிதர்களில் தலைவனும் வலிமை மிக்கவனுமான பீமன் கூரிய முனை கொண்ட தனது வாளை கொண்டு யானை மீதிருந்த போராளிகளின் உடல்களையும் தலைகளையும் விரைவாக வெட்டி கொண்டு
அருந்தின் சுறுசுறுப்புடன் களத்தில் பறப்பதாக தெரிந்தது. காலாட்படை வீரனாக நின்று கோபத்தால் தூண்டப்பட்டு பிரளய காலத்து யமனை போல தனியனாகவே நின்று தனது எதிரிகளுக்கு அச்சமூட்டிய பீமன் அந்த துணிவுமிக்க வீரர்களை கலங்கச் செய்தான். அவர்களில் புத்தியற்றிருந்தவர்கள் மட்டுமே கையில் வாளுடன் அந்த பெரும்போரில் வேகமாக உலவி கொண்டிருந்த அவனை நோக்கி பெருமுழக்கம் செய்து கொண்டு விரைந்தார்கள். எதிரிகளை கலங்கடிப்பவனும் பெரும் பலம் கொண்டவனுமான பீமன் அந்த வீரர்களுடைய தேரின் ஏற்கால்களையும் நுகத்தடிகளையும் வெட்டி இறுதியில் அந்த வீரர்களையும் கொன்றான். பீமசேனன் பல்வேறு விதமான அசைவுகளை அங்கே வெளிப்படுத்துவதாக தெரிந்தது. வேகமாக நகர்தல், உயரமாக சுழன்று வருதல், இரு பக்கங்களிலும் அசைதல், நேராக குதித்தல், ஓடுதல், உயரமாக குதித்தல் என களத்தில் அசைந்து கொண்டிருந்தான். பீமன் முன்னோக்கி விரைந்தும் மேல் நோக்கி விரைந்தும் காணப்பட்டான். உயரான்ம பாண்டுவின் மகனுடைய அந்த பீமனுடைய அற்புதமான வாளால் சிதைக்கப்பட்ட சிலர் உயர் நிலைகளில் தாக்கப்பட்டோ உயிரிழந்து கீழே விழும்போதோ உரக்க அலறினர். ஓ பாரதரே, திருதராஷ்டிரரே, துதிக்கைகள் வெட்டப்பட்ட சிலவும் தந்தங்கள் வெட்டப்பட்ட சிலவும் தலை பிளக்கப்பட்ட சிலவும் என பல யானைகள் தங்கள் பாகன்களை இழந்து தங்கள் படைகளையே கொன்றபடி பெரும் அலறலுடன் கீழே விழுந்தன. உடைந்த ஈட்டிகள், யானை செலுத்தும் வீரர்களின் தலைகள், யானைகளுக்கு மேலிருந்த கூடுகள், தங்கம் போன்ற பிரகாசமான கச்சைகள், கழுத்தணிகள், சக்திகள், உலக்கைகள், அம்பரா தூணிகள், பல்வேறு வகைகளிலான பொறிகள், அழகிய விற்கள், படபடக்கும் தலைகளை கொண்ட குரு அம்புகள், யானைகளை வெளிநடத்த பயன்படும் அங்குசங்கள், இரும்பு மாவெட்டிகள், பல்வேறு வடிவங்களிலான மணிகள், தங்கத்தால் இழைக்கப்பட்ட வாழ்பிடிகள் ஆகியவை கீழே விழுவதையும் ஏற்கனவே விழுந்து கொண்டிருக்கும் குதிரை ஓட்டிகளிடம் இருந்து அவை விழுவதையும் நாங்கள் கண்டோம். உடலின் முன்புறமும் கீழ்ப்புறமும் துதிக்கையும் வெட்டப்பட்டோ முழுவதும் கொல்லப்பட்டோ கிடந்த யானைகளை கொண்ட பூமி நொறுங்கி விழுந்த மலைகள் பரவியிருக்கும் போர்க்களம் போல தெரிந்தது. இப்படி பெரும் யானைகளை நசுக்கிய அந்த மனிதர்களில் காளையான பீமன் அடுத்ததாக குதிரைகளையும் நசுக்கினான். அந்த வீரன் பீமன் குதிரை வீரர்களில் முதன்மையானவர்களையும் சாய்த்தான். அவர்களுக்கும் அவனுக்கும் இடையில் நடந்த அந்த போர் எல்லையில்லா கடுமை கொண்டதாக இருந்தது. கடிவாளங்கள், பூட்டங்கயிறுகள், பொன்னொளி வீசும் கச்சைகள், குதிரையின் மேல் விரிப்புகள், ஈட்டிகள், விலை மதிப்புமிக்க ரிஷ்டிகள், கவசங்கள், கேடயங்கள், அழகிய ஆபரணங்கள் ஆகியன அந்த போர்க்களத்தில் தரையில் பரவி கிடந்தன. பீமன் இரத்தத்தால் பற்பல நிறமுள்ள அல்லி மலர்களால் நிரம்பியதைப் போல அந்த போர்க்களத்தை தோன்றச் செய்தான். வலிமை மிக்கவனான அந்த பீமன் உயர குதித்து கொடிமரங்களுடன் கூடிய சில தேர் வீரர்களை தன் வாளால் இழுத்து கீழே தள்ளினான். அடிக்கடி மேலே குதித்தும் பெரும் சுறுசுறுப்புடன் அனைத்து புறங்களிலும் பல்வேறு வழிகளில் விரைந்தும் சென்ற அந்த பீமன் போராளிகளை வியக்கச் செய்தான். காலால் சிலரை கொன்றான். தரையில் இழுத்து போட்டு பூமியில் அழுத்தி சிலரை கொன்றான். தனது வாளால் சிலரை கொன்றான். தனது முழக்கங்களால் சிலரை அச்சுறுத்தினான். தான் ஓடும்போது உண்டான விசையால் சிலரை தரையில் வீழ்த்தினான். சிலர் அவனை கண்ட அச்சத்தால் புறமுதுகிட்டு ஓடினார்கள். இப்படியே பெரும் சுறுசுறுப்பு கொண்ட கலைஞர்களின் பெரிய படை அந்த போர்க்களத்தில் பீமசேனனை சூழ்ந்தபடி அவனிடம் விரைந்து சென்றது என்றான் சஞ்சயன். இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி 54 பீமன் புரிந்த கோரத்தாண்டவம் இப்பதிவு நிறைவுற்றது.